வெல்கம் டு சந்திரமாஸ். இப்போ வரப்போகிற எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்காக 50 டேஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணவங்கலாம் இதில் ஜாயின் பண்ணுங்க, அவசியம் இல்லை. ஓகே, இதில் வந்து நம்ம 50 நாளில் எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம், எந்த மாதிரி நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 தான். ஓகே, அந்த கோர்ஸுக்கு இந்த கோர்ஸுக்கு என்ன வித்தியாசம், அந்த கம்ப்ளீட் கோர்ஸுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க வீடியோஸ் மேக்ஸிமம் இதில் இருக்கும். ஓகே, எல்லா வீடியோஸுமே இதில் இருக்கும். ஆனால் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் கிடையாது. அதில் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், கடைசி ஷிஃப்ட் என்றைக்கு வரைக்கும் இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299. ஸோ கடைசி நேரத்தில் இந்த மாதிரி டோட்டலாக அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாதவங்க, தனித்தனியாக கோர்ஸில் ஜாயின் பண்ணாமல் மொத்தமாக சேரணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி படிக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும், யாரெல்லாம் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணால் அவங்களால கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 50 நாளில் வந்து 90க்கு மேலே நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து கான்ஸ்டபிள் டிடி எக்ஸாமில் எப்படி ஜாயின் பண்ணலாம், அந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஆனால் அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கோர்ஸோட நேம் மட்டும் இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணணும். ஓகே, அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற கோர்ஸோட நேம் மட்டும்தான் வேறு. ஓகேவா, இப்போ எப்படி நம்ம வந்து 50 நாளில் வந்து 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹை ஸ்கோரிங் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்து அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம ஹை ஸ்கோரிங் ஏரியாஸ்னால் என்னது, அதாவது நம்ம கொஞ்சம் கம்மியான டைம்லேயே வந்து அதிகமான ஸ்கோர் வந்து நம்மளால் எடுக்க முடியும், அதாவது டக்குன்னு நம்மளால் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும், அதுலேருந்து நம்மளால் எப்படி கொஷின் காட்டாலும் அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த கோர்ஸ்லேயே வந்து நான் தனித்தனியாக ஃபோல்டர் கொடுத்துருவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்னு சொல்லி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரியாரிட்டி வைஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்றையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எல்லாராலையுமே வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் சூட்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 மணி நேரமாவது படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மணி நேரத்துக்கிட்ட பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்த்த வீடியோஸில் உள்ளதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மேக்ஸிமம் 10 மணி நேரம், மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஜாபுக்கு போய்கிட்டு இருக்கேன், வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதில் வந்து சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 8 to 10 hours வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் டெய்லி. ஓகே, எந்த நாளுமே ரெஸ்ட் கிடையாது, டெய்லி படிக்கணும். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 60 நாள் கூட இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நடுவில் இப்போ சிஜிஎல் எழுத போகிறேன் அல்லது வேறு ஏதாவது ரயில்வே எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. எம்டிஎஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வந்து 40 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது எப்படி நான் சொல்கிறேன், ஓகே, 40 நாள்லேயே நான் வந்து கொடுத்துருக்க வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய நாளில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், நான் அதுக்கப்புறம் கொடுக்குற டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணணும். இதுலேயுமே டெஸ்ட் இருக்கும், அதே நீங்கள் வந்து அந்த 40 நாள்லேயே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் மற்ற டெஸ்ட் இருக்கும், ஓகே, கம்ப்ளீட் டெஸ்ட் இருக்கும், மறுபடி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். மறுபடி ரிவிஷனுக்கு வந்து நான் நிறையா வீடியோஸ் போடுவேன், பர்டிகுலராக இங்கிலீஷ் கிராமருக்கு வந்து நிறையா வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும். ஓகே, ஸோ 40 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 days வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஸோ 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செக்ஷன்லையுமே நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதே டார்கெட் தான் நம்ம கான்ஸ்டபிள் டிகிரி எக்ஸாமுக்கு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் கோர்ஸ்லையும் இதே டார்கெட் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் கம்ப்ளீட் கோர்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, ஆனால் இதில் உங்களுக்கு வீடியோஸ் மட்டுமே செலக்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு 5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷனும் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம ரீசனிங்கில் வந்து 25 out of 25 கண்டிப்பாக எடுத்தாகணும். ஓகே, அது எப்படி நான் சொல்கிறேன், என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேத்ஸ்லேயும் நம்ம 25 out of 25 எடுத்தாகணும், இங்கிலீஷில் 20+ எடுத்தாகணும், ஜிகே அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில், ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 20+ கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ நான் சொல்கிற வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும், இந்த செக்ஷனில் எல்லாத்துலேயுமே உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து 90க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல்லாக இந்த எக்ஸாமுக்குன்னு டெடிக்கேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஓகேவா,
இப்போ நான் கொடுக்குற வீடியோஸ்க்கு மட்டும் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது நீங்கள் வீடியோஸ் மட்டும் எவ்வளோ நேரம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து மேக்ஸிமம் டைம் கொடுத்துருக்கேன், ஓகே, இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும். 15 மணி நேரம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25/25 எடுக்க முடியும். ஓகேவா, அதாவது அந்த டார்கெட்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் கொடுத்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ வீடியோஸ்க்கு மட்டும் இவ்வளோ நேரம், ஓகேவா, மேத்ஸ் வந்து நீங்கள் வந்து 55 மணி நேரம் பார்த்தாகணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமர் வொக்காபுலரி ரெண்டும் சேர்த்து 60 மணி நேரம் வந்து நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் இந்த இருக்கக்கூடிய அந்த 50 நாளில். அதுக்கப்புறம் ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நீங்கள் 50 மணி நேரம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம கம்ப்ளீட் கோர்ஸில் கொடுத்த அந்த மொத்த கரண்ட் அஃபேர்ஸும் இருக்காது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி மந்த்லி 100 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஸோ அதுவே போதுமானது. கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி படித்தாதான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஞாபகம் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 180 மணி நேரம் நீங்கள் வந்து வீடியோஸ் மட்டுமே பார்க்கணும் இந்த 50 நாளில். 180 மணி நேரம் நீங்கள் வீடியோஸ் மட்டுமே பார்க்கணும். இதுக்கப்புறமும் இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், அதாவது இந்த 180 ஹவர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வீடியோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் ரிவிஷன் கொடுக்குற வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரெக்கார்டர் வீடியோஸ் தான், ஆல்ரெடி எல்லா வீடியோஸுமே வந்து அப்டேட் பண்ணியாச்சு, நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிவிஷன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 ஃபோல்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேர்ட் ப்ரியாரிட்டிக்கு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மட்டும் நான் வந்து டெய்லி 5-5 மணி நேரம் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் வந்து மேக்ஸ் ரீசனிங் இருக்கும், அதை உங்களால் 5 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு பார்க்க முடியும். ஆனால் செகண்ட் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வொக்காபுலரி அதெல்லாம் இருக்கும், ஓகேவா, கிராமர் எல்லாமே இருக்கும், அதை நீ உங்களால் வந்து கண்டினியூஸாக வந்து 5 மணி நேரமும் 10 மணி நேரமும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் டெய்லி உங்களோட டார்கெட்டில் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து போர் அடிக்காது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களால் வந்து படிக்க முடியும். ஓகே, ஒரே சப்ஜெக்டை வந்து ஒரு சில பிடிச்ச சப்ஜெக்டை ஈஸியாக வந்து உங்களால் 2.5 நேரம் படிக்க முடியும், ஆனால் ஒரு சில சப்ஜெக்ட் போர் அடிக்கும், கடுப்படிக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக 5 மணி நேரம் படிக்க முடியாது. அதனால் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி படிங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் வந்து ரீசனிங் மேத்ஸ் இந்த ரெண்டையும் கொடுத்துருக்கேன், ஏன்னா இந்த ரெண்டுலையும் நம்மளால் வந்து கம்மியான டைமில் 25/25 வந்து இந்த 2 செக்ஷன்லையும் தனித்தனியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷ் வொக்காபுலரி, அதுக்கப்புறம் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியில் இருக்குது. ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஜிகேயில் எல்லா டாப்பிக்கும் இருக்காது. ஓகேவா, ஹரிஹன் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி, பாலிட்டி, இந்த 3 மட்டும்தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, அதாவது நான் மொத்த கரண்ட் அஃபேர்ஸும் இதில் வந்து கொடுக்கல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி மந்த் வைஸ் வந்து கொடுப்போம், அதை நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் தேர்ட் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பாலிட்டியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பயாலஜியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் அந்த சொன்னோம்ல அந்த இவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லி அந்த இதில் வந்து இதெல்லாம் நான் வந்து கவுண்ட் பண்ணல. ஓகேவா, இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 10-15 நாளில் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டியில் கொடுத்துருந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களால் வந்து 85க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த 5 மார்க்லேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 15 மார்க்குக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகேவா, இந்த வீடியோஸில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்கள், கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் வரும், ஆனால் இதிலேருந்துலாம் கம்மியான கொஷின்ஸ் வரும். ஓகேவா, ப்ரீவியஷர் கொஷின்ஸ்லேருந்து வரலாம், ஆனால் இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வந்து அந்த மற்ற டாப்பிக்கை கம்பேர் பண்ணுறப்போ இதிலெல்லாம் கம்மியான கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து கடைசி டைமில் இருக்கக்கூடிய அந்த 10-15 நாளில் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா டீப்பாக பார்த்துருப்பீங்க, ரிவிஷன் மறுபடி பண்ணியிருப்பீங்க, இதில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி எதை பார்த்தா மட்டும் போதும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை தாண்டி இந்த வீடியோஸ் தாண்டி வேறு எந்த புக்கும் வாங்கணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே PDF கொடுத்துருவோம், நாங்களே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை மட்டும் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து டெய்லி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 10 மணி நேரம் வரைக்கும் படிக்க முடியும், 8-10 மணி நேரம் வரைக்கும் டெய்லி என்னால் வந்து டெடிக்கேட்டடாக படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. ஜாப் போய்கிட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தா இப்போ பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கானா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை.
ஸோ இவங்களுக்கு வந்து அதாவது இந்த 10 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. லேட் பண்ண லேட் பண்ண உங்களால் வந்து இந்த டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கோர்ஸ் நேம் மட்டும் கான்ஸ்டபிள் டிடிக்கு சொல்லியிருப்பேன். அந்த கோர்ஸ் நேமை மட்டும் நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.